கேட்டு வருகின்றே நிறைவா என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா வரம் கேட்டு வருகின்றே நிறைவா என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக வழிபாட்டு ஆண்டின் 30வது ஞாயிறை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். கடவுளையும் மனிதர்களையும் அன்பு செய்து வாழ வேண்டுமென்று இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றது. ஒவ்வொன்றும் தனித்தனியாக அல்ல, ரெண்டும் ஒன்று சேர்ந்துதான் போகும் என்று இயேசு கிறிஸ்துவினுடைய பழைய ஏற்பாட்டில் இருந்துள்ள போதனை நமக்கு இன்றும் செல்லு நிலையில் இருக்கின்றன. ஆக இதில் தவறிய நேரங்களுக்காக மனம் வருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடம் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா எங்களில் நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு ஆகியன வளரச் செய்தருளும் அதனால் நீர் கட்டளையிடுவதை நாங்கள் அன்பு செய்யவும் நீர் வாக்களிப்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ விடுதலை பயண நூலிலிருந்து முதல் வாசகம் அதிகாரம் 22 21 முதல் 27 வரை உள்ள இறை வார்த்தைகள் ஆண்டவர் கூறியது அந்நியனுக்கு நீ தொல்லை கொடுக்காதே அவனை கொடுமைப்படுத்தாதே ஏனெனில் எகிப்து நாட்டில் நீங்களும் அந்நியராயிருந்தீர்கள் விதவை அநாதை யாருக்கும் நீ தீங்கிழைக்காதே நீ அவர்களுக்கு கடுமையாய் தீங்கிழைத்து அவர்கள் என்னை நோக்கி அழுது முறையிட்டால் நான் அவர்கள் அழுகுரலுக்கு செவிசாய்ப்பேன் மேலும் என் சினம் பற்றி எரியும் நான் உங்களை என் வாளுக்கு இரையாக்குவேன் இதனால் உங்கள் மனைவியர் விதவைகளாவர் உங்கள் பிள்ளைகள் தந்தையற்றோராவர் உங்களோடு இருக்கும் என் மக்களில் ஏழை ஒருவருக்கு நீ பணம் கடன் கொடுப்பாயானால் நீ அவர் மேல் ஈட்டிக்காரனாய் ஆகாதே அவரிடம் வட்டி வாங்காதே பிறருடைய மேலாடையை அடகாக நீ வாங்கினால் கதிரவன் மறையும் முன் அதை அவரிடம் திருப்பி கொடுத்துவிடு ஏனெனில் அது ஒன்றே அவருக்கு போர்வை உடலை மூடும் அவரது மேலாடையும் அதுவே வேறு எதில்தான் அவர் படுத்துறங்குவார் அவர் என்னை நோக்கி அழுது முறையிட்டால் நான் செவிசாய்ப்பேன் ஏனெனில் நான் இரக்கமுடையவன் ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு உங்கள் பதிலுரை என் ஆற்றலாகிய ஆண்டவரே உம்மிடம் நான் அன்பு கூறுகிறேன் என் ஆற்றலாகிய ஆண்டவரே உம்மிடம் நான் அன்பு கூறுகிறேன் என் ஆற்றலாகிய ஆண்டவரே உம்மிடம் நான் அன்பு கூறுகிறேன் ஆண்டவர் என் கற்பாறை என் கோட்டை என் மீட்பர் உங்கள் பதில் என் ஆற்றலாகிய ஆண்டவரே உம்மிடம் நான் அன்பு கூறுகிறேன் என் இறைவன் நான் புகழிடும் தேடும் மலை அவரே என் கேடையும் எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை என் அரண் போற்றுதற்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன் என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன் உங்கள் பதில் என் ஆற்றலாகிய ஆண்டவரே உம்மிடம் நான் அன்பு கூறுகிறேன் ஆண்டவர் உண்மையாகவே வாழ்கின்றார் என் கற்பாறையாம் அவர் போற்ற பெறுகிறார்கள் என் மீட்பராம் கடவுள் மாட்சி உருவாராக தாம் ஏற்படுத்திய அரசருக்கு மாபெரும் வெற்றியை அளிப்பவர் அவர் தாம் திருப்பொழிவு செய்த தாவீதிற்கும் அவர் தம் மரபினருக்கும் என்றென்றும் பேரன்பு காட்டுபவரும் அவரே உங்கள் பதில் என் ஆற்றலாகிய ஆண்டவரே உம்மிடம் நான் அன்பு கூறுகிறேன் 2 வாசகம் திருத்தூதர் பவுல் தெசலோனியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 5-10 வரை சகோதர சகோதரிகளே உங்கள் பொருட்டு நாங்கள் உங்களையே எவ்வாறு நடந்து கொண்டோம் என்பது உங்களுக்கு தெரியும் மிகுந்த வேதனை நடுவிலும் நீங்கள் தூய ஆவி அருளும் மகிழ்வோடு இறை வார்த்தையை ஏற்றுக்கொண்டீர்கள் இவ்வாறு எங்களைப் போலவும் ஆண்டவரைப் போலவும் நடப்பவரானீர்கள் மாசிதோனியாவிலும் அக்காயாவிலும் உள்ள நம்பிக்கை கொண்டோர் அனைவருக்கும் முன்மாதிரியானீர்கள் எப்படியெனில் ஆண்டவருடைய வாரத்தை உங்கள் நடுவிலிருந்தே பரவியது கடவுள் மீது நீங்கள் நம்பிக்கை கொண்டிருப்பது மாசிதோனியாவிலும் அக்காயாவிலும் மட்டுமல்ல
எல்லா இடங்களிலும் தெரிய வந்துள்ளது. எனவே இதை பற்றி நாங்கள் எடுத்து சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. நாங்கள் உங்களிடம் வந்தபோது எவ்வாறு நீங்கள் எங்களை வரவேற்றீர்கள் என்று அவர்களே கூறுகிறார்கள். நீங்கள் எவ்வாறு சிலைகளை விட்டுவிட்டு உண்மையான வாழும் கடவுளுக்கு ஊழியம் புரிய கடவுளிடம் திரும்பி வந்தீர்கள் என்றும் கூறி வருகிறார்கள். இவ்வாறு நீங்கள் வானு நின்று வரும் அவருடைய மகன் இயேசுவுக்காக காத்திருக்கிறீர்கள். அவரே வரப்போகும் சினத்திலிருந்து நம்மை மீட்பவர். இறந்த அவரையே தந்தை உயிர்த்தெழச் செய்தார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு சதுசேயரை வாயடைக்கச் செய்தார் என்பதை கேள்விப்பட்ட பரிசேயர் ஒன்று கூடி அவரிடம் வந்தனர். அவர்களிடையே இருந்த திருச்சட்ட அறிஞர் ஒருவர் அவரை சோதிக்கும் நோக்கத்துடன், போதகரே, திருச்சட்ட நூலில் தலை சிறந்த கட்டளை எது என்று கேட்டார். அவர், உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து, இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை. உன்மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை. திருச்சட்ட நூல் முழுவதுக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இவ்விரு சட்டங்களே அடிப்படையாக அமைகின்றன என்று பதிலளித்தார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மனிதனை கடவுள் ஒருவராக படைத்தார். ஆண்டவருடைய அதே சாயலிலும் பாவனையிலும் படைத்தார். அவரிடம் இருந்ததை நமக்கு தந்தார். ஆக ஒவ்வொரு மனிதனும் கடவுளுடைய சாயலை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் சில நேரங்களில் மனிதனை ஆன்மீகமாகவும் லௌகீகமாகவும் பிரித்து பார்க்கக்கூடிய நேரங்கள் வருகின்றன. ஒரு மதத்தினுடைய கொள்கை என்பது கடவுளை உணர்வது, உணர்ந்து அவரை அன்பு செய்வது என்பதாகும். பழைய ஏற்பாட்டில் ஷெமா என்ற ஒரு வார்த்தை இருந்தது. கடவுளை உணர்ந்து அன்பு செய்வது என்பது ஒவ்வொரு யூத குழந்தையும் முதல் முதலாக கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. இணைச்சட்ட நூல் 6:5 எப்படி நாம் நமது பிள்ளைகளுக்கு, குழந்தை வளர்ந்து வரும்பொழுதே அச்சிசு சிலுவை அடையாளத்தை சொல்லிக் கொடுக்கின்றோமோ, அல்லது தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே என்று சொல்லிக் கொடுக்கின்றோமோ, அதே போல ஒவ்வொரு யூத குழந்தைக்கும்
பெற்றோர்களோடு சொல்லிக் கொடுத்தது இதுதான். உன் முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக. இது முதன்மையான கட்டளை என்று தெரிந்தும் இயேசுநாதரை சோதிப்பதற்காக இந்த பரிசேயர்கள் இந்த கேள்வியை கேட்டார்கள். ஆனால் அவர் சொன்னது, நீங்கள் படித்திருக்கின்ற பழைய ஏற்பாடு தவறு அல்ல, நானும் அதைத்தான் வாழ்க்கையாக அமைத்து வாழ்ந்து கொண்டு வருகின்றேன், ஆனால் நான் அதை உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றேன். இந்த உண்மையான விசுவாசம் நீங்கள் கண்டு உணர்ந்து வாழ வேண்டும். ஆனால் அது மட்டும் அல்ல, கடவுளை நீங்கள் எப்படி அன்பு செய்வது அது நான் உங்களுக்கு உணர்த்த வேண்டும். அதுக்கும் நீ பழைய ஏற்பாட்டில் நீங்கள் வாசிக்கிறீர்கள், லேவியர் ஆகமும் 19:18 பழிக்கு பழி என உன் இனத்தோர் மேல் காட்பு கொள்ளாதே. உன்மீது நீ அன்பு கூறுவது போல உன் அடுத்திருப்போர் மீதும் அன்பு கூறுவாயாக, நானே ஆண்டவர் என்று அவர் சொல்லுகின்றார். இதுதான் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். கடவுள் தன்னகத்தே நிறைவானவர். நம்முடைய எந்த ஒரு ஜபமோ எந்த ஒரு அன்போ நம்முடைய மெழுகுவத்தியோ சாம்பிராணித்திரியோ ஆண்டவரிடத்தில் எதையும் கூட்டவோ குறைக்கவோ முடியாது. பக்கத்து வீட்டில் உள்ள குழந்தையிடம் நாம் அன்பு காட்டினால் அந்த வீட்டாரோடு நாம் அன்பாக இருக்கின்றோம் என்று அர்த்தமாகும். அதே போலதான் கடவுள் ஒரு அசரீரி, அவருக்கு உடல் இல்லை, அவரை எப்படி நாம் அன்பு செய்வது? அவர் அன்பில் நிறைந்திருக்கின்றார். ஆக நாம் அன்பு செய்யக்கூடியது கடவுளுடைய தன்மையில் படைக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு அன்பு செலுத்துவதன் மூலமாகத்தான். அதுதான் நாம் தவறுகின்றோம். நாம் கோவிலே சரணம் என்று இருப்போம், ஆனால் பக்கத்து வீட்டுக்காரனோடு பேச மாட்டோம், சண்டையில் இருப்போம். நம்முடைய எத்தனை குடும்பங்கள் இந்த மாதிரி இருக்கின்றன, ஆனால் கோவிலை விட்டு இறங்கவே மாட்டார்கள். ஒரு திருப்பலி விட மாட்டார்கள், ஒரு ஜெபமாலை விட மாட்டார்கள், ஒரு சிலுவை பாதை விட மாட்டார்கள். கோவிலே என்று இருக்கின்றவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தங்களுடைய அண்டையில் இருப்பவனோடு அன்பு செய்யவில்லை என்றால் எப்படி நாம் சரியான வாழ்க்கை வாழ்கின்றோம் என்று சொல்ல இயலும்? கடவுள் ஒருவர்தான், மனிதர்கள் எல்லோரும் அவருடைய சாயலில் படைக்கப்பட்டவர்கள்தான். இந்து மதத்தினுடைய தத்துவத்தை நாம் எடுத்துக்கொண்டால் அதில் சொல்லுவார்கள், ஜீவாத்மா பரவாத்மா. ஜீவாத்மா என்பது நாம், பரமாத்மா என்பது கடவுள். கடவுளுடைய ஒரு பகுதி தான் மனிதன். ஆக கடவுள் எப்படி இருக்கின்றாரோ அப்படியே மனிதனை கடவுள் படைக்கின்றார். அந்த ஜீவாத்மா இந்த உலகத்தில் வாழ்ந்து இந்த உலகத்தை அனுபவித்து எப்படி அவர் அனுப்பினாரோ அப்படியே திரும்பச் செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். அப்படியே புனிதமான தன்மையில் அவன் திரும்ப போகவில்லை என்றால் அவனுக்கு மறுபிறப்பு என்று ஒன்று உண்டு. அது ஒரு நாயாக இருக்கலாம், பார்க்கிற இடத்தெல்லாம் உதவ வாங்கி கல்லடிப்பட்டு நாள் பூரா கழித்து சாக வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கலாம், அல்லது வேறு எதுவாக பிறக்கலாம். ஆனால் தவறுகள் மன்னிக்கப்பட வேண்டும், அது அனுபவித்து தான் தீர வேண்டும். நம்முடைய தத்துவத்தில் நாம் அதை உத்தரிக்கிற ஸ்தலம் என்று சொல்லுகின்றோம். உத்தரிக்கிற ஸ்தலத்தில் நாம் வேதனைப்பட்டு நம்முடைய குறைகளை முழுமையாக தீர்த்து சுத்தமாக்கின பிறகுதான் கடவுளிடம் போய் சேர முடியும். ஒரு கடலில் ஒரு துளி தண்ணீர் போட்டால் அந்த ஒரு துளி தண்ணீர் கடலாக மாறுகின்றது. அதேபோல் தான் நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம், ஒரு சிறிய ஒருவனுக்கு நாம் செய்கின்ற ஒரு சின்ன உதவி அது
கடவுளுடைய கடலில் துளியாக மாறிவிடுகின்றது. கடவுள் அன்பு என்பது ஒரு தத்துவம், பிறர் அன்பு என்பது செயல்பாடு. ஒரு தத்துவத்தை நாம் நம்முடையதாக்கிக் கொள்ளலாம், ஆனால் அதிலிருந்து எதுவும் நமக்கு கிடைப்பதில்லை. அதிலிருந்து வெளிவருவது ஒரு செயல்பாடு, உடன்பாடு. அதில் நாம் ஈடுபடுகின்றோம், அப்பொழுதுதான் மனிதனை அன்பு செய்ய முடியும். யூதர்கள் இந்த ரெண்டு சட்டங்களையும் தனித்தனியாகத்தான் பார்த்தார்கள். எப்படியெல்லாம் மற்றவர்களை அவர்கள் கொடுமை செய்தார்கள் என்று தெரியும். அதனால்தான் முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், ஒருவனுடைய மேலாடையை நீ பணம் கொடுத்து ஒரு பொருளாக வாங்கி கொண்டதாக இருந்தால் அன்று மாலைக்குள்ளே நீ அதை திருப்பி கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அவனுக்கு போத்தி கொண்டு படுப்பதற்கு வேறு எதுவும் இல்லை. நீ கொடுத்த காசு அவன் திருப்பி தந்தாலும் தராவிட்டாலும் அது கொடுத்துடு அவனுக்கு, அப்புறம் வேண்டுமானால் அடுத்த நாள் வாங்கிக்கொள். அடமானம் வைக்கிற பொருள். நாம் செய்கின்ற உடல் அனுபவமானது ஒரு மனிதனுக்கு போய் சேர்கின்றது, அவன் அதனால் உதவி பெறுகின்றான். ஆனால் அதனுடைய ஆன்மீக அனுபவமானது கடவுளிடத்தில் போய் சேர்கின்றது. நம்முடைய எல்லா செயலுக்கும் ஒரு ஆன்மீக அனுபவம் இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் விரும்பியே இதை செய்கின்றோம், கடவுளுக்காக இதை செய்கின்றேன், என்னுடைய எதிரியாக இருந்தாலும் நான் இதை செய்கின்றேன் என்று நாம் நினைத்து கொள்ள வேண்டும். ஏன் ஒரு குழந்தை திடீரென்று நடு ரோட்டில் வண்டிக்கு முன்னாடி போனால் நம்மளே கத்துவோம், ஐயோ ஐயோ ஏன் கத்துறோம்? அந்த குழந்தை நாம தான். இன்னொருவர் அழுவும் பொழுது நாமே அழுகிறோம், அவனுடைய வேதனை நம்முடைய வேதனை தான். அதுதான் ஈடுபாடு என்று நாம் சொல்லுகின்றோம். நாம் நம்மை அன்பு செய்ய வேண்டும், பிறரையும் அன்பு செய்ய வேண்டும், நம்முடைய எதிரியையும் கூட நாம் அன்பு செய்ய வேண்டும். ஏனென்றால் அவனும் கடவுளுடைய சாயலிலும் பாவனையிலும் படைக்கப்பட்டிருக்கின்றான். சமூக சேவை என்று ஒன்று உண்டு. மக்களுக்கு சேவை செய்கிறோம், அவர்கள் அதனுடைய பயனை அடைகின்றார்கள். ஆனால் இந்த சேவை செய்கின்றவர்களுக்கும் பயன் இருக்கு. அதுக்கு ஒரு நல்ல நல்ல அடையாளத்தை கொடுத்து அந்த சேவையினால் ஆண்டவர் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் செயல்பட வேண்டும். நம்முடைய கஷ்டங்கள் அதாக இருக்க வேண்டும். இதனால்தான் சமூக சேவையும் ஜபமும் ஒன்று என்று சொல்லுவார்கள். மக்களுக்கு சேவை செய்கின்ற நீ ஜபம் செய்கின்ற, ஜபம் செய்வதனால கடவுளுக்கு எதுவும் அதிகமாக வரப்போவதில்லை. ஆனால் மக்களுக்கு சேவை செய்கிறதுனால அவர்களுக்கு அது நன்றாக இருக்கின்றது, அது திருப்பி கடவுளிடத்தில் போய் சேருகின்றது. ஒரு முறை மதர் தெரேசாவுடைய மடத்தை சார்ந்த ஒரு சகோதரி ஒருவருடைய புண்களை கழுவிக்கொண்டிருந்தார்கள். அதிலிருந்து புழுக்கள் வெளியே வந்து கொண்டிருந்தது. அதை பார்த்த நமது தமிழ்நாட்டு பெண் ஒருத்தி சொன்னார், எந்த ஒரு காஞ்சிபுரம் புடவை வாங்கி தந்தாலும் பெனாரஸ் பட்டு வாங்கி தந்தாலும் நான் இதை செஞ்சிருக்க மாட்டேன். அப்போது அந்த சிஸ்டர் அதை கேட்டு சொன்னாங்க, அதோடு சேர்த்து ஒரு மைசூர் பட்டும் வாங்கி தந்திருந்தாலும் கூட நானும் இதை செய்திருக்க மாட்டேன். ஆனால் நான் இதை செய்வது என்னுடைய தலைவருக்காக, நான் யாரை நம்பி இருக்கின்றேனோ அவருக்காக இதை செய்கிறேன், அதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். மதர் தெரேசாவிடத்தில் ஒருவர் கேட்டார், இவ்வளோ பேரை நீங்கள் கூட்டி சேர்த்து வச்சுருக்கீங்களே, இவங்களுக்கெல்லாம் எப்படி சாப்பாடு போடுவீங்க? அப்போது மதர் தெரேசா சொன்னார், ஒருத்தர் ஒருத்தராக தான் ஊட்ட வேண்டும், ஒருத்தர் ஒருத்தராக தான் சேவை செய்ய வேண்டும்.
நாம் நினைத்து பார்க்கும் பொழுது முடியாத காரியங்கள் ஆண்டவர் அருளாலே செய்ய முடிகின்றது. திருச்சட்டம் என்பதும் இறைவாக்கினர்கள் என்பதும் பழைய ஏற்பாடினுடைய ரெண்டு பகுதிகள். மூன்றாவது பகுதி என்பது வரலாறு. அது அவ்வளவோ முக்கியமாக யூதர்கள் எடுப்பதில்லை. ஆனால் திருச்சட்ட நூல் என்பது முதல் ஐந்து புத்தகங்கள், தொடக்க நூல், விடுதலை பயணம், லேவியராகமும், எண்ணிக்கையாகமும், இணைச்சட்ட நூல், இவைகள்தான் யூதர்களுடைய சட்டங்கள். அதுக்கேற்ற மாதிரி அவர்கள் வாழ வேண்டும். எப்பொழுது இந்த சட்டத்தில் திருத்தங்களை கொண்டு வந்து அவர்கள் தங்கள் வழி வாழ ஆரம்பித்தார்களோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் இறைவாக்கினர்களை அனுப்பி திருத்தினார்கள். ஆக இறைவாக்கினர்கள் சொன்ன திருத்தங்களும் அவர்களுக்கு முக்கியமானதாக இருந்தது. ஆக இந்த இறைவாக்கினர்களுடைய போதனையும் திருச்சட்டத்தினுடைய நூலும் இது ரெண்டு தான். கடவுளை அன்பு செய்ய வேண்டும். கடவுளை அன்பு செய்வது மனிதனை அன்பு செய்வதன் மூலமாக இருக்க வேண்டும். இதுதான் நம்முடைய எல்லா மதத்தினுடைய கொள்கையும் கோரிக்கையும். இதை கடைபிடிக்க நாம் முயற்சி எடுப்போம். நம்முடைய மக்களும் பலர் தேவைப்படுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். பல காரியங்கள் அவர்களால் சொல்ல முடியாமல் தேவைப்படுகின்றவர்களாக இருக்கலாம். அந்த தேவையை உணர்ந்து அதை செய்வதற்கு நாம் முன்வருவோம். ஆண்டவருடைய ஆசீரை பெறுவோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிமிகு மாட்சிக்கு உரிய உமக்கு நாங்கள் அளிக்கும் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். இவ்வாறு நாங்கள் நிறைவேற்றும் இத்திருப்பலி எங்களை உமது மாட்சிக்கு இட்டு செல்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே.
ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா என் நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும் ஏனெனில் நீர் எங்கள் மீது எங்களுக்கு மீட்பரை அளிக்கும் அளவுக்கு உலகின் மீது பரிவன்பு கொண்டீர் அவர் பாவம் தவறு மற்ற அனைத்திலும் எங்களைப் போல இருக்க திருவளம் கொண்டீர் இவ்வாறு நீரும் திருமகனிடம் செலுத்திய அன்பை எங்கள் மீதும் செலுத்தினீர் நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த உம்முடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதலால் மீண்டும் எங்களுக்கு பெற்றுத்தந்தி ஆகவே ஆண்டவரே வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கான என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே தேவரே வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம் உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்விதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திரும் முன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் பேராயர் ஜார்ஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே ஆமென் 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம் ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன் எனது அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்திரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவாவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி எங்களுக்கு ஒற்றுமையையும் அமைதியையும் தந்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆமென் ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ உலகின் பாவங்களை போக்க வந்த இறைவனின் செம்மறியான இயேசு கிறிஸ்து இவருடைய திருவிருந்துக்கு இப்பொழுது அழைக்கப்பட்டுள்ள நாம் பேறு பெற்றுள்ளோம் ஆண்டவரே நீரன் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா குணமடையும் I'm
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் அருள் அடையாளங்கள் தமிழ் கொண்டிருக்கும் அருள் எங்களில் நிறைவு பெறச் செய்தல்ல உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இப்போது அடையாள முறையில் கொண்டாடுவதை நாங்கள் உண்மையாகவே பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.